விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். 150 புதிய மதுபான அனுமதி பத்திரங்கள் விநியோகம். பண்டிகை காலங்களில் பட்டாசுகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. பாடசாலை செல்வதற்கு தயங்கும் மாணவர்கள், காரணத்தை வெளியிட்ட ஆசிரியர்கள். ஜூரியா உரத்தினை ஏற்றிய மற்றொரு கப்பல் திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்திற்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்போகத்தில் மக்காச்சோள செய்கைக்கு தேவையான ஜூரியா உர இருப்புகளை கொள்வனவு செய்வதற்கு 105 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவிக்கு உலக வங்கி அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி கடனூடாக கொள்வனவு செய்யப்பட்ட 22,000 மெட்ரிக் டன் ஜூரியா உரம் எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. அதேவேளை கடன் மூலம் 13,000 மெட்ரிக் டன் உரம் முன்பு வந்தது. முதல் சரக்கு சீனாவில் இருந்து வந்தது. இரண்டாவது கப்பல் மலேசியாவில் இருந்து வரும். இந்த பருவத்திற்காக 120,000 மெட்ரிக் டன் ஜூரியா உரம் கொள்வனவு செய்யப்படவுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது. 150 புதிய மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கலால் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி பல்பொருள் அங்காடிகளுக்கு 90 உரிமங்களுக்கு, உணவகங்களுக்கும் பியர் மற்றும் ஒயின் விற்பனைக்கும் மற்ற அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பண்டிகை காலங்களில் பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு வரலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு விலை அதிகரிப்பே காரணம் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதனை அகில இலங்கை பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 200 அதிகமான பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை வெடிபொருட்களின் உற்பத்தியாளர்கள் நீர்கொழும்பு பகுதிகளில் உள்ளதுடன் அதனை அண்டிய பகுதிகளிலும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தமது தொழிலை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் 60,000 அதிகமானோர் தற்போது நேரடியாகவும் மறைமுகமாக குறித்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் பாடசாலை மாணவர்கள் 3 காரணங்களினால் பாடசாலை செல்வதற்கு தயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிவிவர ஆய்வு பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோருல மேற்கண்டவாறு ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 360 பாடசாலைகளில் 370 ஆசிரியர்களை ஈடுபடுத்தி மேற்கொண்ட ஆய்விலேயே இந்த தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பாடசாலை வர தயங்குவதற்கு காரணம் போக்குவரத்து பிரச்சினை, உணவு இல்லாமை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கு முடியாதுள்ளமையே அவர்கள் பாடசாலை வர தயங்குவதற்கான பிரதான காரணம் என ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். 150 புதிய மதுபான அனுமதி பத்திரங்கள் விநியோகம். பண்டிகை காலங்களில் பட்டாசுகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. பாடசாலை செல்வதற்கு தயங்கும் மாணவர்கள், காரணத்தை வெளியிட்ட ஆசிரியர்கள்.